சாலை பாதுகாப்பு என்பது வாழ்க்கை பயணத்தின் ஒரு முக்கியமான அங்கமாகும். சாலை பாதுகாப்பு இந்தியா போன்ற பெரிய நாடுகளில் முக்கியமான ஒரு பிரச்சனையாக உள்ளது. அரசு தெரிவிக்கும் ஒரு புள்ளி விவரத்தின்படி ஆண்டு ஒன்றுக்கு 110,000 மக்கள் விபத்தினால் உயிரிழக்கின்றனர் என்பது அதிர்ச்சி தரும் செய்தியாகும். இந்தியா உலகிலேயே அதிக சாலை போக்குவரத்து வசதிகளை கொண்ட 2வது பெரிய நாடாகும். இந்தியாவில் 3 மில்லியன் கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையில் 60% தார் சாலைகளாக உள்ளன. இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு சாலைகளின் பங்கு குறிப்பிடத்தக்கவை. சாலை போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு என்பது சாலையை பயன்படுத்தும் ஒரு நபர் பலியாவதையோ அல்லது கடுமையாக காயப்படுத்துவதையோ தடுக்கும் முறைகள் மற்றும் நடவடிக்கைகளை குறிக்கிறது. சாலையின் பயனாளர்கள் யாவரெனின் பாதசாரிகள், மிதிவண்டி மோட்டார் வாகன ஊட்டிகள் மற்றும் அதன் பயணிகள் ஆகியோர் ஆவர். தற்கால பாதுகாப்பு உத்திகள் மனித தவறுகள் நடக்கக்கூடும் என்பதை மனதில் கொண்டு தீவிர காயம் மற்றும் மரணம் தரும் விபத்துகளை தடுப்பதில் கவனம் செலுத்துகின்றன. இன்றளவில் பாதுகாப்பான சாலை வடிவமைப்பு என்பது ஆக்சிடென்ட் ஸ்பாட்ஸ் எனப்படும் விபத்து நிகழக்கூடியதாக கருதப்படும் இடங்களில் சாலை பயணீட்டாளர்கள் கடுமையான காயங்கள் பெறாமலும் உயிரிழப்பு நேராமலும் உறுதி செய்யும் ஒரு சாலை பாதுகாப்பான சூழலை வழங்குவதாகும். அனைத்து தரப்பு சாலைகளுக்கும் பொதுவான தீர்வை காண இயலாது. குறிப்பாக குறைவான போக்குவரத்து கொண்ட கிராமப்புற சாலைகளை கருத்தில் கொண்டால் இது புரியும். இருப்பினும் ஒரு நிலையான கட்டுப்பாட்டை பயன்படுத்த வேண்டும். முதற்கட்டமாக கடுமையான காயங்கள் மற்றும் மரணம் ஏற்படுத்தும் விபத்துகளை தவிர்க்க வேண்டும். அடுத்த கட்டமாக ஒரு விபத்து நடந்தால் பாதிக்கப்பட்ட நபருக்கு அவசர ஊர்தி மூலம் மருத்துவமனைக்கு உடனே அழைத்துச் செல்வது போன்ற நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நகர்ப்புறங்களில் நாம் செய்யும் சில தவறுகள் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளுக்கு காரணமாகின்றது. பொதுவாக ஒரு குடும்பத்தில் 2 அல்லது 3 கார்கள் வைத்திருக்கின்றனர். ஆனால் வீடுகளில் 1 4-சக்கர வாகனம் நிறுத்த மட்டுமே இடவசதி உள்ளது. அதனால் சாலை ஓரங்களில் இருபுறமும் வாகனங்களை நிறுத்துகின்றனர். இப்படி நிறுத்துவதால் சாலையில் தேவையற்ற நெரிசல் ஏற்படுகிறது. ஒரு தனிநபர் கார் உபயோகிப்பதை தவிர்த்து 2-சக்கர வாகனம் அல்லது பொது வாகனத்தை உபயோகிப்பது போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவும் மற்றும் எரிபொருட்கள் சேமிப்பும் ஆகும். சாலையை பயன்படுத்துவோர்களுக்கு சாலை விதிகள் பற்றிய விழிப்புணர்வு இல்லாததால் பெரும்பாலான விபத்துகள் நிகழ்கின்றன. மது அருந்தி வாகனத்தை ஓட்டக்கூடாது. தற்போது சாலை விபத்துகளினால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகமாகவே உள்ளன. பலரின் வாழ்க்கையே முடங்கி போகிறது. இந்தியாவில் சாலை போக்குவரத்து சட்டம் ஜூலை 1, 1989 ஏற்படுத்தப்பட்டது. இது வாகன ஓட்டுநர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக உள்ளது. அதை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். வாகன ஓட்டுநர் வாகனத்தை முந்திச் செல்லுதல், வேக அளவு, தன்னோடு எடுத்துச் செல்ல வேண்டிய ஆவணங்கள் பற்றி சாலை விதிகளில் கூறப்பட்டுள்ளது. 1986 செப்டம்பர் மாதம் சாலை பாதுகாப்பு குழு தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தால் அமைக்கப்பட்டது. சாலை பாதுகாப்பு கொள்கைகளை வகுப்பதும் சாலை விபத்துகளை குறைப்பதும் இதன் பணியாகும். ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக நாம் ஒவ்வொருவரும் சாலை விதிகளை மதிப்பது மிக அவசியம். அது நம் உயிருக்கும் நம்முடன் சாலையில் பயணிக்கும் சக மனிதர்களுக்கும் நன்மை தரும். 2-சக்கர வாகனங்களில் செல்லும்போது தலைக்கவசம் அணிவது, காரில் செல்லும்போது சீட் பெல்ட் அணிவது, சிக்னலில் விதியை மீறாமல் இருப்பது போன்றவை நாம் பின்பற்ற வேண்டிய அடிப்படை விதிமுறைகள் ஆகும். 2-சக்கர 4-சக்கர வாகனங்களில் பயணிக்கும்போது கண்டிப்பாக கைபேசி உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும். சாலையில் பயணிக்கும் பெரும்பாலோர் நம்மை தவிர மற்ற அனைவரும் சாலை மற்றும் போக்குவரத்து விதிகளை மதித்து நடக்க வேண்டுமென்றும் நாம் மட்டும் மீறலாம் என்றும் எண்ணாமல் சுய ஒழுக்கத்துடன், அதாவது செல்ஃப் டிசிப்ளினுடன் ஒவ்வொருவரும் மதித்து நடக்க வேண்டும். சாலையில் செல்லும்போது பாதசாரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது 2-சக்கர 3-சக்கர 4-சக்கர பயணிகள் வாகன ஓட்டிகளாக இருந்தாலும் சரி, அல்லது இலகுரக மற்றும் கனரக பொருட்கள் குட்ஸ் வெஹிக்கிள் ஏற்றிச் செல்லும் வாகன ஓட்டிகளாக இருந்தாலும் சரி, சமூக பொறுப்புணர்ந்து வாகன விதிகள் மற்றும் போக்குவரத்து விதிகளை மதித்து நடந்தால் விபத்துகள் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் முற்றிலும் தவிர்க்கலாம். கண்டு களித்தமைக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
ராஜ்யோக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.